பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே மிகப்பெரிய அச்சத்தில் இருந்த தருவாயில் மாநில அரசின் இந்த முடிவு மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அடைந்துள்ளார்கள். பல்வேறு தரப்பிலிருந்து இந்த தேர்வுகளை ரத்து செய்யலாம் என்று கருத்துக்கள் வந்தபோதும் மாணவருடைய பாதுகாப்பு கருதியும் உடல் நலன் மனநலன் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது மிகச்சிறந்த முடிவாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்குவதற்கு ஒரு குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவின் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக ஆன்லைன் வகுப்புகளைத்தான் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய தருவாயில் உயர்கல்விக்கான மத்திய அரசு நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்வது ஒரு சவாலான கடினமான செயலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அனைத்து படிப்புகளுக்கான மத்திய அரசு நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளது. சிபிஎஸ்இ தேர்வுகளை ரத்து செய்த மத்திய அரசு மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து வகையான நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்து மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்க உதவ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.